அனைவருக்கும் வணக்கம். அன்பு வீட்டு அடுப்பங்கரை தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா வெங்காய சம்பல் அதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். உப்பு வச்சுருக்கேன். சோம்புத்தூள் அரை ஸ்பூன் வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் வச்சுருக்கேன். எண்ணெய் வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது கடாயில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கு வெங்காயம். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கி வச்சு இப்போ நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் அதையும் இதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, வெங்காய சம்பல் ரெடி. இதுக்கு நான் மல்லி சப்பாத்தி தாங்க செய்ய போகிறேன். அதையும் எப்படி செய்யலான்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம மல்லி சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். சப்பாத்திக்கு நான் 4 பேருக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். சப்பாத்தி மாவில் ஜீனி 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். உப்பு போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்து போட்டிருக்கேன். ஓமம் அதையும் இதில் போட்டுக்கிறேன். சில்லி பேஸ்ட் அதையும் இதில் போட்டுக்கிறேன். கொத்தமல்லி தழை அதையும் இதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்குவோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்குவோம். இப்போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தேய்ச்சிக்கலாம். இது மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் மேலே எண்ணெய் தடவிக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ தட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான மல்லி சப்பாத்தியுடன் வெங்காய சம்பல் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.